பொள்ளாச்சி அடுத்துள்ள வால்பாறை அருகே மழுக்கப்பாறை பகுதியில் கேரள அரசு பேருந்தை யானை தந்தத்தால் குத்தி சேதப்படுத்தியது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்தை வழிமறித்து காட்டு யானை அங்கு நின்றது. இதனால் பேருந்து பயணிகள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த மழுக்கப்பாறை வனத்துறையினரையும் யானை விரட்டி அடித்தது. அந்த யானைக்கு மதம் பிடித்திருப்பதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செல்லவும் வனத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்காக மேலும் 14 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா வரும் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டிசம்பர் 6ஆம் தேதி மகாதீப பெருவிழா நடைபெற உள்ளது. அதற்கு அடுத்த நாள் பௌர்ணமி என்பதால் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக ஏற்கனவே 9 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 14 ரயில்களை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறையினர் அறிவுரைப்படி முடித்திருத்தம் செய்யப்பட்டது. பள்ளி மாணவர்கள் சிலர் புல்லிங்கோ ஸ்டைலில் சிகை அலங்காரம் செய்து வருவதை புவனகிரி காவல் ஆய்வாளர் சரஸ்வதி பார்த்துள்ளார். இதையடுத்து அவர்களை அருகில் உள்ள முடித்திருத்தகத்திற்கு அழைத்துச் சென்று சிகை அலங்காரத்தை காவல்துறையினர் மாற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வீட்டுக்குள் புகுந்து 1.5 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை 3.5 சவரன் மற்றும் 5000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த சங்கர் கணேஷ் என்பவரின் வீட்டில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதற்கிடையில் முகமூடி அணிந்த நபர்கள் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் திருட முயற்சி செய்யும் சிசிடிவி காட்சியும் வெளியாகியிருக்கிறது. நாகை மறைமலை நகர் அருகே உள்ள பொதுக்குளத்தில் ரசாயனம் கலந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் பெய்த மழையில் பொதுக்குளம் நிரம்பிய நிலையில் அந்த நீரை மக்கள் பயன்படுத்தி வந்தனர். சில நாட்களாக குளத்து நீரில் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதிவாசிகள் அச்சமடைந்தனர். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் குளத்தின் நீரை சோதனைக்காக எடுத்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தார்.